தும்மல் இருமல் கொட்டாயி கொரட்டை இதெல்லாம் தானா வர்றது இல்ல, கேட்டு வர்றது இல்ல, தானா வர்றது. என்ன ரொம்ப ஜாம் ஆகுது தெரியுதா? அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில போயிட்டானே. தூங்க வந்தா என்னையும் தூங்க விட மாட்டீங்க, என்னதாங்க நீங்க நினைச்சு உங்க மனசுல அப்படி என்னதாங்க நினைச்சிருக்கீங்க? நீங்க ஆயிரம் உங்க மனசுல நினைக்கலாம், ஆனா என் மனசுல நான் ஒரே பொண்ணு தாங்க நினைக்க முடியும், சார் நான் ஒரே பொண்ணு தாங்க நினைக்க முடியும். ஒரு பொண்ணு இந்த அளவுக்கு பார்க்கல வந்து ஃப்ரீடமா தூங்குறாங்கன்னா அவங்க அவங்க ஒரு குழந்தைத்தனமான மனசு போறது பார்த்து நம்ம முடிஞ்ச அளவுக்கு பண்ணணும். அரை மணி நேரமா கதையா சொல்லிருக்கேன், அம்பட்டுக்கும் சரிங்க சரிங்கன்ட்டு ஒரே வார்த்தையில போயிட்டானே. ஒரு தடவை சொன்னா உங்களுக்கு புரியாதா? யாரை கேக்குறேன்? டேய் லூசு, உன்னை தான் கேக்குறேன். ஏங்க குரட்ட நான் விட்டுனாங்க ஏதாவது? குரட்ட உள்ள நீங்க இப்ப என்ன பண்ணீங்க? நான் என்னங்க பண்ணா? என்ன காட்டுங்க
நீங்க ஒண்ணுமே கடக்கலன்னா தேவலா வம்பு எடுக்கிறீங்களா? யார் வம்பு எடுக்கிறது? சும்மா சேவனையான பத்துனுக்கிற என்ன வந்து நீங்க டிஸ்டர்ப் பண்ணிட்டு உங்களை வம்பு எடுக்கிறேன்னு சொல்றீங்களா? வம்புக்குலாம் வாங்க, ஊருக்கு போய் கோயிலுக்கு பேர் இருப்பான், புண்ணியமா இருக்கீங்க, என்ன பண்ணுவோம்? நீங்க போய் தனியா பண்ணுங்க. என்ன தூங்க வந்த என்னையும் தூங்க விட மாட்டீங்க. என்னதாங்க நீங்க நினைச்சு உங்க மனசுல அப்படி என்னதாங்க நினைச்சிருக்கீங்க? நீங்க ஆயிரம் உங்க மனசுல நினைக்கலாம், ஆனா என் மனசுல நான் ஒரே பண்ணதாங்க நினைக்க முடியும். சார், நான் ஒரே பண்ணதாங்க நினைக்க முடியும். நீங்க எந்த பொண்ணு வேணா நினைங்க, அதை பத்தி எனக்கு பிரச்சனை இல்லை. நான் தூங்குற இடத்துல எதுக்கு என்ன வந்து டிஸ்டர்ப் பண்றீங்க? அது ஏங்க ஏழு மணி சங்கு மாதிரி கூவுறீங்க, கொஞ்சம் பொறுமையா சவுண்ட குறைங்க. சவுண்ட் நான் இப்படிதான் ப்ரோ பேசுவேன். இவன் உனக்கு அவ்வளவுதான் மரியாதை சொல்லிட்டேன். ஐயா, இவங்க மரியாதை கொடுத்தாதான் அப்படியே ராஜ பரம்பரை கூப்பிடுற மாதிரி கூப்பிடுவாங்க. நம்மளுடைய பேசிட்டு இருக்கு, இவங்களை சின்ன செய்யலாம் இருக்கு. ஹலோ, இப்ப எதுக்கு இங்க வந்தீங்க? ஏங்க, இது என்ன உங்க அப்பா விட்டு பார்க்கா? மேல எல்லாம் கை வைக்கிற வேலை வச்சுக்கினீங்க, உங்களுக்கு அவள் தான் மரியாதை சொல்லிட்டேன். மேல கை வைக்காம வேற எங்க இருக்கு? மேல கை வைக்காம வேற எங்க இருக்கு? நான் வந்து ஓரளவுக்கு அங்கே பொறுமையாக இருப்பேன், ஏன்னா வந்து ஊர்லேயே சரி என்கிட்ட யாருமே வச்சுக்க மாட்டாங்க. நீங்கள் ஒரு ஆள் தான் நான் எடுத்து பேசுறேன், பேசுங்களா? நீங்கள் பண்ணுறது கரெக்டாக. நான் அங்கே உக்காந்துருந்தேன், வந்து நீங்கள் உக்காந்தீங்க, சரி ஓகே, குரட்டை விட்டு தூங்குறீங்க, மூக்கு உள்ள குச்ச விட்றீங்க, சரி நீங்கள் அங்கே டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, நான் இங்கே வந்து உக்காந்தா இங்கேயும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுறீங்க, என்ன தாங்க பண்ண சொல்கிறீங்க? மறுபடியும் சொல்லுங்கள், எதாவது சொன்னீங்களா? என்ன திமிர் இருக்கணும் உனக்கு? என்ன வெறுப்பேத்துறீங்களா? தெரியுதுல்ல உங்களை நான் ஏங்க வெறுப்பேத்த போறேன். பைத்தியக்கார மாதிரி இருந்ததா உங்களுக்கு? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். சரி விடுங்க விடுங்க விடுங்க, நான் எதுவும் உங்களை எங்க இருங்க, நான் உங்களுக்கு எதுவும் சொல்லல, நான் உங்களை எதுவும் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா இதெல்லாம் நடந்துருமோனு பயமா இருக்கே. என்ன, நான் வந்து செவனு நான் தூங்கிட்டு இருந்தேன், நீங்க தான் தேவையில்லாம என்ன எழுப்பி விட்டு தேவையில்லாத பிரச்சனையை வளர்த்துப்பிட்டீங்க. நீங்க வந்து நான் உங்களை ஏதாவது சொன்னா நிம்மதியா தூங்கணுங்க எனக்கு. நானே ஆபீஸ் முடிச்சுட்டு வந்து ரிலாக்ஸா உட்காரலாம் பார்த்தா இங்க வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. ஏங்க, நீங்க என்ன ஆபீஸ் முடிச்சுட்டு வந்து உட்காந்துற மாதிரி இருக்கீங்க? எல்லா சட்டி நிறைய சோத்த போட்டு குழச்சி அடிச்சுட்டு வந்து படுத்து தூங்குற மாதிரி தூங்கிட்டு இருக்கீங்க. நீங்களா வாங்கி கொடுக்குறீங்க? வாங்கி கொடுக்கலான்னு வாய கண்ட்ரோல் வச்சிருது இல்லையா? உங்களுக்கு என்னங்க அதுல பிரச்சனை? நான் கேக்குறேன், உங்களுக்கு என்ன பிரச்சனை? நீங்களா வாங்கி கொடுக்குறீங்க? எங்களுக்கு தாங்க பிரச்சனை. அதுல ஏன் பிரச்சனை? அதெல்லாம் புரியாதுங்க உங்களுக்கு, நான் அப்புறமா புரிய வைக்கிறேங்க. போங்க, நீங்க வச்ச ஏந்து போங்க இந்த இடத்த விட்டு. நீங்க தூங்கணும் அவ்வளவுதான். ஆமா தூங்க, நீங்க திருப்பி டிஸ்டர்ப் பண்ணீங்க அவ்வளவுதான் சொல்லிட்டேன் உங்களுக்கு. இல்ல நாயெல்லாம் எங்க ஊர்ல எப்படிதாங்க தூங்க வைப்போம்? இல்ல நாயெல்லாம் எங்க ஊர்ல எப்படிதாங்க தூங்க வைப்போம்? என்னங்க தூங்கிட்டு இருக்கீங்க? இவ்வளோ பஞ்சாயத்து போயிட்டு தூங்கிட்டு இருக்கீங்க நீங்க? நான் தூங்குறது உங்களுக்கு என்ன ப்ரோ பிரச்சனை? நீங்க இப்படியே தூங்கினாங்க நாடு எப்படிங்க வளர்த்தாவா? டல்லர் சாக தாங்க ஆவா. ஐயோ ராமா, என்ன ஏன் இந்த மாதிரி கடிச்சல பசங்க கூட எல்லாம் கூட்டி சேர வைக்கிறீங்க? தூங்க முடியாது, தூங்கிட்டு இருக்கலாம். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, வீடியோ லைக்